வணக்கம் யாரா இருந்தா வணக்கம் போட்டு வைப்பேன். நாளைக்கே இவங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா தலைவி ஆயிடுவாங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டர்னால நமக்கே வம்பு ஒண்ணுமா அப்படி ஆயிடுச்சுனாமா எப்படி செட்டப்பு உன் பொண்ணு சௌக்கியமா? லண்டன் மாப்பிள்ள வணக்கம் சொல்லியா? வாங்க 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 மாப்பிள்ள ஊத்துக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் தள்ளி கட்டுங்க. மிஸ்டர் ராஜமாணிக்கம் மாப்பிள்ள உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் மாப்பிள்ள. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? தாலி கட்டுறதை விட வரதட்சணையை பத்தி நீங்க ஒன்னும் பேசவே இல்லையே. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ஏன் எல்லா சுத்தம் அவளுக்கு தானே. அதை எப்படி என்னால நம்ப முடியும்? நீங்க ஒரு பட்லி வச்சிருக்கீங்க, நாளைக்கே அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, இல்லீகல் பப்பாட்டியா? மிஸ்டர் ராஜமாணிக்கம் நாம ரெண்டு பேரும் தனியா பேசினா உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க போய் குடிமே. இங்க பாருங்க மிஸ்டர் பாபு, புதூர் போடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க. இப்பவே என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன். நீங்க முகூர்த்த நேரத்துல தாலியை கட்டுங்க. இல்லனா இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் காசா முசாரி ஏதாவது பேசுவாங்க. என் மான மரியாதை எல்லாம் போயிடும். எனக்கு பணம், காரு, வீடு, சொத்து எதுவுமே தேவையில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் தர்மம், நியாயம். உங்க தம்பி சுமதியை கற்பழிச்சான். அதுக்கு சாட்சியா இருந்த டிரைவரை கொலை பண்ணான். நீங்க இன்ஸ்பெக்டர் நல்ல சிவம் எல்லாருமா சேர்ந்து அந்த பழிய மனோர் மேல போட்டுட்டீங்க. இதெல்லாம் விவரமா எழுதி நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். நீ எதுக்காக இந்த நாடகம் ஆடுறேன்? பரவாயில்லையே, நான் நாடகம் ஆடுறேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. மிஸ்டர் ராஜமாணிக்கம், நான் கேட்ட மாதிரி நீங்க எழுதி தர போறதும் இல்ல, உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட போறதும் இல்லை. அதனால உங்களுக்கு தான் அவமானம். இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் லண்டனும் இல்ல, கோடீஸ்வரனும் இல்ல, ஒரு சாதாரண திருட. இனிமே நான் இல்லாம உங்க பொண்ணால வாழ முடியாது. உங்க பொண்ணு நிம்மதியா இருக்கணும்னா நான் கேட்ட வரதட்சணையை நீங்க எழுதி கொடுக்கணும். நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். இல்ல ஐ சே கெட் அவுட், வெளிய போடா, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன். இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. உங்க முகமுடி கிழிக்காம நான் விட மாட்டேன். கெட் அவுட். நான் வரேன். சித்ரா, இந்த கல்யாணம் நடக்காது. நான் கேட்ட வரதட்சணையை உங்க அப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். பாபு கொஞ்சம் இருங்க, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா அப்பா, இது என்ன அநியாயம்? என் கனவுகளை கலைச்சிடாதீங்கப்பா. அவர் கேட்ட வரதட்சணை கொடுத்துருங்க. சித்ரா நீ சும்மா இருமா. டேய் போடா, வந்து சொல்றல போடா. ஏய் போடங்க. சரி அரே பாபு விடு. எங்க இந்த நல்ல சிவம் பையன்